நான் சில பேர் நான் பார்த்துருக்கேன், பா என்னம்மா நடிக்கிறானே அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். எனக்கு இது வந்து என்னன்னா, நான் நாளைக்கு பண்ணும்போது என்ன எத்திரும்ப கலாய்ப்பான்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது ஒரு நான் ரொம்ப ஃபேக்காக ஒரு விஷயத்த பண்ண வேணாமே அப்படின்றது தான். நான் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருக்கேன், அப்படி கொஞ்சிப்பாங்க கொலாய்ப்பாங்க, ஆனால் வீட்டில் கேமரா கட் பண்ணோன்னே அடி அடி வெட்டு குத்து தான் நடக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு விஷயம் பண்ணுவாங்க, சில பேர் நான் பார்த்துருக்கேன் இப்போ ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சா வச்சுக்கேன் தே கெட்டிங் தே செப்பரேட்டட் அப்படின்னு வரும். இதுக்காடா அந்த அக்க போரு, இதுக்கு நீ நியூட்ரலாவே. அது எனக்கு அப்பயே தெரியும், ஓவரா ஓவரா ஆடினா பொட்டுன்னு போயிடும்ல. நியூட்ரலா ஒரு கரெக்டாவே ஹேண்டில் பண்ண, லைஃபை எப்படி கிராஜுவலா கொண்டு போனாலே நீட்டாவே இருக்கும். ரொம்ப அலப்புறை எல்லாம் கொடுக்காம நீட்டா ஓகே அப்படி போனோம். நான் இப்ப என்னோட எல்லா ஒவ்வொரு எமோஷன்ஸும் நான் பப்ளிக்கு சொல்ல தேவையில்லை, பட் ஐ வில் லைக் கம்யூனிகேட் வித் பீப்புள். என்னோட ஓகே ஐ எம் டூயிங் லைக் இது நான் பண்ணுறேன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கேன், என்னோட பர்சனல் இருக்குல்ல, ஓ எனக்கு எனக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குது, நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி, அது வந்து வேணான்றேன் ஓகே. பட் ஒரு ஹாப்பி வைப்ஸை ஷேர் பண்ணுறது சில இது ஓகே தான், ஆனால் சில பேர் ரொம்ப ஃபேக்காக பண்ணுறது வந்து எனக்கு என்னமோ அது உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் தான் போஸ்ட் போடுவேன். அது கொஞ்சம் பெரிய ஆக்டிவாக இல்லை, பட் அது மேபி அது ட்ராபேக்குன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரியல. பட் சோஷியல் மீடியா வந்து நான் ஆஃபீஸ் பண்ணுற டைமில் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர்லேருந்து இருக்குது, பட் எனக்கு என்னமோ அது பெரிய ஆக்டிவ் இல்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பேசிக்காக லைக் டெய்லி நாம் ஒன்று பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட இப்போது அது ரொம்ப அடிக்டடாக ஆயிடுச்சு. நான் காலைச்சு ஹாய் குட் மார்னிங் ஹாப்பி வைப்ஸ், அவன் உண்மையாவே சம சோகத்துல இருப்பான், ரொம்ப கஷ்டத்துல இருப்பான், ஆனா போட்டோன்னே குட் வைப்ஸ் அப்படின்னு ஒரு போடுறாங்க. இது மத்தவங்களுக்கு அதாவது நினைக்கிற சில விஷயங்கள் சில பேர் உண்மையாவே போடுவாங்க, பட் சில பேர் ரொம்ப டிராமாட்டிக்கா நான் ஃபீல் பண்றேன் காட்டுறதுக்காக. நான் ஹாப்பியா இருக்கிறது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஹாப்பியா ஒவ்வொருத்தர் நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த போனே தேவையில்லை. Yeah, because you are happy with the people surrounded by, okay, you are happy with the like and or நீங்க யாரால ஹாப்பியா இருக்கீங்க, ஃபோன்னால ஹாப்பியா இருப்பீங்களா இல்ல மக்கள்னால ஹாப்பியா, அது உங்களோட இருக்கிற பீப்புள்னால ஹாப்பியா இருப்பீங்களா, கூட உங்க ஃபேமிலில உங்க ஃபேமிலில இருந்தாங்கன்னா ஹாப்பியா இருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியா இருப்பீங்க, ஆனா பட் இங்க ஃபோன் தான் இருக்கும், நான் ஹாப்பியா இருக்கேன்றது ஃபோன்ல உடனே போட்டு பண்றேன், அது அது தெரியல எனக்கு ரொம்ப. நான் அந்த அளவுக்கு சோசியல் மீடியா அந்த இதுக்கு அந்த அளவுக்கு நான் அடிக்டட் ஆகக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் நான் இப்போ நான் என்னோட எல்லா ஒவ்வொரு எமோஷன்ஸும் நான் பப்ளிக்கு சொல்ல தேவையில்லை, பட் ஐ வில் லைக் கம்யூனிகேட் வித் பீப்புள். என்னோட ஓகே ஐ எம் டூயிங் லைக் இது இது நான் பண்ணுறேன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கேன், என்னோட பர்சனல் இருக்குல்ல, ஓ எனக்கு எனக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குது, நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி, அது வந்து வேணான்றேன் ஓகே. பட் ஒரு ஹாப்பி வைப்ஸை ஷேர் பண்ணுறது சில இது ஓகே தான், ஆனால் சில பேர் ரொம்ப ஃபேக்காக பண்ணுறது வந்து எனக்கு என்னமோ அது உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் தான் போஸ்ட் போடுவேன். அது கொஞ்சம் பெரிய ஆக்டிவாக இல்லை, பட் அது மேபி அது ட்ராபேக்குன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரியல அது எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது.